கைஸ், நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் வந்து கடா வளர்க்க போகிறேன், ஒரு இடம் கூட பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பக்ரீத் யூஸ்க்கு வந்து இப்போ வாங்கி வச்சுட்டாங்க. இது வந்து மார்ஷல் தாங்க, அப்ளாக் கலரு, சூப்பர் கணாங்க இது, நல்ல சைஸு, நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்து. கொம்பு பிடுங்கி வந்தது, அந்த தரத்தில் வந்தது, ஒரு அஞ்சாறு மாதத்தில் வந்து இப்போ வந்து ரெண்டு பல் போட்டு நிற்குது. இப்போ இந்த சைஸில் வந்து இப்போ ரெண்டு பல் தான் இருக்குது. சரி, வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஒரு கடை வாங்கியிருந்தேன்னு சொல்லி, அதை வந்து இது தான், இந்த கடை தான் இது. கொம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இதுக்கு, இது வந்து ஹுர்மானிக்கு. என் தம்பி வந்து நியட் பண்ணிட்டான், மார்ஷல்லா ஹேர் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து ஆஃப் சீசனில் இருக்குது, ஃபுல்லாக ஹேர் கட்டு பண்ணிட்டாங்க. இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து ரெண்டு நெல்லூர் ஜுடுப்பு இன்ஷால்லா நான் வந்து கொண்டு வந்து விட போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் வந்து கடா வளர்க்க போகிறேன், ஒரு இடம் கூட பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி என்ன இடம் கிடையாது, நான் இன்னொருத்தவங்களுடைய இடத்துல வந்து கடை வந்து மாதம் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி வளர்க்குற மாதிரி இது பண்ணுறாங்க, அங்கே வந்து நான் கொடுத்து வச்சுருக்குறேன். இதில் வந்து எந்த கடாவும் சேல்ஸுக்கு வந்து கிடையாது கைஸ், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. எதுவுமே வந்து சேல்ஸுக்கு கிடையாது. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையார்பேட்டில் தான் இருக்குது. இது வந்து பக்ரீத் யூஸ்க்கு வந்து இப்போ வாங்கி வச்சுட்டாங்க. நீங்களாக பார்க்கலாம் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே போக முடியல எனக்கு. நம்ம அப்படியே ஒவ்வொரு கடவா போய் பார்க்கலாம். சூப்பர் இடம் கைஸ் இது, மாஷல்லா. ஜஸ்ட் மிஸ்ஸு சைடு அடிக்குது, ஜஸ்ட் மிஸ்ஸு. பை, இது குறும்பை தானே, இது இது வந்து குறும்பை. இது நான் வீடியோவில் தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லை, அதனால தான் இதுக்கும் ஒரு தடவை கேட்டு சொல்கிறது. நான் நிறைய பேர் பார்ப்பீங்க அதுக்கு தான். இது வந்து மார்ஷல் தாங்க, அப்ளாக் கலரு, சூப்பர் கணாங்க இது, நல்ல சைஸு, நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்து, கலரும் நல்ல கலர் மார்ஷல்லா. இதுவும் வந்து பக்ரீத்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. பெருசு செய்யலாம், ரொம்ப பெருசு கை செய்யுது. வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்கள். கலரு இதுவும் வந்து குறும்பை தான் கைஸ் சரிங்களா. அப்புறம் வந்து இங்கே பார்க்கலாம் புறா இருக்குது பாருங்கள், எல்லாம் ப்ரீடிங்லாம் ஆகுதுங்க புறா. குட்டிங்க இருக்குதா உங்களுக்கு? ப்ரீடிங் வந்து முட்டை விட்டுருக்காங்களே. சலா நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இது புறா பாருங்க, முட்டை பாருங்க, இங்கே முட்டை விட்டு இருக்கு. சலா வீக்லி வீக்லி அப்டேட் பண்ணலாம். கோழி குணம் இருக்குதுல்லப்பா இங்கே, இங்கே பாருங்க கோழிக்கு ஒரு அட்டகாசம் பாருங்க. ஒயிட் கலர் கோழி மாஷாலா செம்ம அழகாக இருக்கு. நாட்டு கோழி கருங்கோழியும் இருக்குதுல்ல, கடக்கநாத்து கடக்கநாத்து இருக்குது, மேஞ்சிட்டு இருக்கு அந்த சைடு, அதுவும் காட்டுறேன் சொல்லலாம். செம்ம அழகாக இருக்குது பாருங்க கோழி. முட்டையிடம் வந்து இருக்குதுல்ல, அது அடையில அடையில இருக்கு. உள்ள முட்டை இருக்கா? உள்ள பாருங்க, இது அடைய காக்குமா இப்போ இது? சரி சரி, ஆம்லெட் போட்டுருவீங்கன்னு நினைச்சேன். பாருங்க நீங்களே பார்க்கலாம். மாஷல்லா
இது மாடல்ல தான் இருக்கு. ஆமா அதுக்கு முன்னாடி வைக்கணும். ஆ சரி சரி. அது கொஞ்சம் நல்லா முட்டை வைக்கணும். இது நல்ல கலர் கோழி. இது பாருங்க நம்ம எட்டாபுரம் சூப்பர் தலை செட்டு, நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்து கழிச்சது. இதோட ஒரு ஸ்டோரியே இருக்குது. இது ஒரு வருஷமாக இந்த நம்ம ஷெட்டில் நிற்குதுங்க. நான் இதுக்கான ஒரு தனி வீடியோவே இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. இது கொம்பு பிடுங்கி வந்தது, அந்த தரத்தில் வந்தது, ஒரு அஞ்சாறு மாதத்தில் வந்து இப்போ வந்து ரெண்டு பல் போட்டு நிற்குது. இப்போ இந்த சைஸில் வந்து இப்போ ரெண்டு பல் தான் இருக்குது சரிங்களா. நாலு பல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரெண்டே பல் தான் நிற்குது இப்போ. இந்த கடா வளர்க்குறவர் தான் நம்மளுக்கு வந்து இங்கே நான் ஒரு கடா போடுற மாதிரி இருந்தால் இடம் சொல்லுங்கள் அப்படின்னேன். இப்போ வந்து நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாஷாலா சூப்பர் கடா இது. இது வந்து நெல்லூர் சுருக்கி ஒன்று இருக்குது இங்கே. இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ஜஸ்ட்டு ஒரு ரஃபாக அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம வீக்லி வீக்லி அப்டேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன விஷயமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஒரு கடை வாங்கியிருந்தேன்னு சொல்லி, அது வந்து இது தான், இந்த கடை தான். அது கொம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இதுக்கு, நாட்டுக்கடை. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கடை தான் வாங்கினது. இப்போது ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த கடை வாங்கி. நான் இன்னும் ஒரு சில கடைலாம் வாங்கணும்னு சொல்லி வீடியோ அப்புறமா போடலான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். வாங்கிட்டு வந்து நல்லா குளிப்பாட்டியது இதுக்கு, நல்லபடியாக இப்போ வந்து நிற்குது இப்போ மாஷல்லா. இந்த கருங்கோழி பாருங்கள் சுற்றிட்டு இருக்க பாருங்கள். இந்த கடக்குனார் இது வந்து பல் போடலை, பால் பல் தான். ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதம் இருக்கும் கடை, அவ்வளோதான். ஒரு தடவை கொம்பு வந்து உருவி இருக்கு இதுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து இன்னொரு மெயினான கடை இது. இங்கே பார்க்கலாம் சூப்பர் கலர் கோங்கு இது. இது வந்து எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க, அவங்ககிட்டேருந்து தான் நம்ம அந்த கடை வந்து வாங்கிட்டு வந்தோம். செம்ம அழகாக இவன் மாஷல்லா. கொம்பும் இதுக்கும் ராம கொம்பு தான், டபுள் கலரு. கால் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வெயிட்டில் இருக்கும், நல்லா குளிப்பாட்டணும். குளிப்பாட்டிட்டு இன்ஷால்லா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னா. இப்போ இல்லை, ஒரு ரெண்டு மாதம் ஆகும் குளிப்பாட்டத்துக்கு. ஏன்னா இப்போ குளிர் சீசன்ன்றதுனால நடுவில் முடிஞ்சால் குளிப்பாட்டுவேன், இல்லைன்னா ஜனவரிக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அப்படியே இப்படிதான் இருக்கும் கடை மாஷல்லா. சூப்பர் கலர் கழிச்சு இந்த கடை ஆனால் மாஷல்லா. நல்லா பழகுவான் இவன் ஆளுங்கிட்ட. எனக்கு வந்து அந்த கடாவை விட இதுதான் வந்து என்கிட்ட நல்லாவே பழகுது. எனக்கு இந்த மாதிரி பழகுனா தான் ரொம்பவே பிடிக்கும் கடை. இது வந்து குர்மானிக்கு கழிச்சு சரிங்களா. இது வந்து குர்மானிக்கு. என் தம்பி வந்து நிகேட் பண்ணிட்டான். நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷம் வேணாண்டா, அதாவது 24 வேணா 25 பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா வளரட்டும், நல்லா பல்லுகள்லாம் போட்டுருட்டும், நல்லா பெருசாகிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்ஷால்லா பார்க்கலாம், 24 இல்லை 25 தெரியல. இன்ஷால்லா வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இது பார்க்கலாம், செம்ம ஹெவி சைஸ் இது மார்ஷல்லா. ஹேர் கட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபுல்லாகவே, வந்து ஆஃப் சீசனில் இருக்குது, ஃபுல்லாக ஹேர் கட்டு பண்ணிட்டாங்க. நாலு பல் போட்டிருக்கு இதுக்கு. பக்ரி தப்பவே வந்து கொடுக்க வேண்டியதான் இது, அவங்க வந்து கொஞ்சம் ஊரில் இருந்தாங்கன்றதுக்காக கொடுக்காம இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்கள். இங்கே வந்து ரெண்டு நெல்லூர் ஜுடுப்பி இன்ஷால்லா நான் வந்து கொண்டு வந்து விட போகிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு இந்த நம்ம பாய்க்கு வந்து நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு நெல்லூர் ஜுடுப்பி மட்டும் கொண்டு வந்து விட்டுக்கிறேன் பாய், பட் வந்து எனக்கு இந்த மாதிரி செட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
பட் பாய் வந்து சரி பாய் அப்படின்னு சொல்லி உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி செட்டிங்னா நமக்காகவே வந்து ஸ்பெஷலாக போட்டது கைஸ் இது, சரிங்களா? இந்த கொம்பு அண்ட் பேலட்ஸ்லாம் வந்து புதுசாக அடித்தது. இந்த வீடியோவில் வந்து நான் பாய்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் பாய். இது ஃபுல்லாகவே வந்து பாய் நமக்கு தாங்க ரெடி பண்ணாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே. இந்த கோழியெல்லாம் இப்போது இது போட்டிருக்கு, எச்சம் கொஞ்சம் போட்டுருந்தாலும் அப்படி இருக்குது, இல்லைனா ஃபுல்லாக அப்படியே புதுசாக இருந்தது. இப்போ புதுசாக தான் இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இடம் ரொம்ப பெருசு இது பார்த்துங்கன்னா. இந்த கடை இருக்குதுல்ல, அதை நடுவில் நிப்பாட்டி ரெண்டு சைடு ரெண்டு கொம்பு, அதாவது ரெண்டு கயிறு போட்டு கட்டிட்டு நடுவில் வந்து தாராளமாக வந்து இங்கே வந்து நிப்பாடலாம் நம்ம கடை. ஸோ வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் கடை கொண்டு வந்தால் கூட அது நல்ல ஒரு 100 கிலோ வந்தால் கூட தாராளமாக இங்கே வந்து நிப்பாட்டலாம், நல்லா பெருசு இடம். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டோட வந்து கார்டியன்ஸ் வந்து இவங்க தான். இவங்களோட அம்மா வந்து அங்கே இருக்கிறாங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அவங்க அம்மா. அங்கே 4 பேர் டோட்டலாக, அம்மா 3 பசங்க, இவங்க தான் வந்து கார்டியன்ஸு. புது ஆளுங்க யாரும் உள்ளே வரவே முடியாது. என்ன பாய், புது ஆளுங்க வந்து யாரும் உள்ளே வரவே முடியாது. ஜோக்கர் அவங்க பேர், அவங்க பேர் வந்து ஜோக்கர். அவங்க வந்து ஃபீமேலு, டாக் வந்து ஃபீமேலு. 3 கிட்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ வந்து டென்ஷனே இல்லை. இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ரோலை பார்த்தது எல்லாமே வந்து கயிறில் கட்டி இருக்கிறது. அதிகமாக சேட்டு பண்ணுற ஆடுங்க அந்த மாதிரி ஆடுங்களை வந்து இங்கே போடுறது. அதுங்கன்னு வந்து அது அது இல்லை, அது சும்மா கட்டி வச்சுருப்பான், இந்த நெல் அடிச்சிருப்பியா, சரிங்களா? இந்த மாதிரி பெரிய ஆடுங்களை சொல்கிறேன், அந்த சைட் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய ஆடுங்களெல்லாம் இங்கே தான் கட்டுவோம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதுவாக இருக்கிற ஆடுங்க, இந்த மாதிரி ஆடுங்க அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. இது வந்து கயிறே கட்டாமல் கயிறு கட்டாமல் இருக்குது எல்லாம் பாருங்க. இந்த செட்டப் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், மாஷல்லா சூப்பர் செட்டுமுங்க. எனக்கு செட்டப்பே ரொம்ப பிடிச்சிருந்தது மாஷல்லா. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனாக இருக்கும் உங்கள் பேலன்ஸு. பாய் வந்து மாஷல்லா நல்லபடியாக பார்த்துப்பார், ஒரு குறையும் நம்ம சொல்லவும் முடியாது. நான் இத்தனைக்கும் வந்து ஒரு 6-7 தடவை வந்துட்டேன் ஃபார்முக்கு. நான் வீடியோவில் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை, இது உண்மையாகவே சொல்கிறேன். செம்ம மெயின்டெனன்ஸு, க்ளீனாக இருக்கும் ஃபார்மு. இந்த மாதிரி தான் ஆக்சுவலி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம இப்படி தாங்க பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆடு வந்து டிசீஸ் வந்து எதுவுமே வராது. இது இது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று மே, இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேலு. இது வந்து ஜோடியாக வந்து ஒருத்தங்க வந்து ஆசை காண்டி போட்டிருக்காங்களா, மேல் ஃபீமேல்னு சொல்லி. இது ஒன்று இருக்கு. வீக்லி வீக்லி இன்ஷால்லா இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? கோழிங்கெல்லாம் பாருங்க எப்படி சுற்றிட்டு இருக்கு. அதுதான் சேவல் ரீடர், இவங்க தான் ஜோக்கரு, இவங்க தான் கார்டியன், சரிங்களா? ஷெட்டோட கார்டியன் வந்து அவங்க தான். இது வந்து மாட் சொல்லாங்க, ஃபுல் கட்டிங் பண்ணிட்டாங்க இது ஹேர் கட்டு. இது வந்து வெள்ளாடு, ஸோ வந்து இது வந்து ஒரு ரஃப்புக்காக உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் எடுத்த வீடியோ. ரெகுலராக வந்து இதுக்கப்புறம் இன்ஷால்லாம் உங்களுக்கு வீடியோ வரும், அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லா, சரிங்களா? அண்ட் இங்கே வந்து இடம் இப்போதைக்கு இல்லை கைஸ், அதுவும் நான் சொல்லிடுறேன். ஆடுங்க வந்து எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு இந்த வருஷத்துக்கு, சரிங்களா? எல்லாமே ஆடுங்க வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வந்து யாராவது ஆசைப்பட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்காக தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ வந்து இந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு வந்து ஷெட்டில் வந்து இடம் இல்லை, சரிங்களா?
சரி ஓகே கைஸா, டெஃபினெட்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்காது. நான் ஒரு வருஷமாக வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன், ஒரு வருஷம் மேலேயே நினைக்கிறேன், எனக்கே வந்து தெரியல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி விட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி, நான் வந்து சரி அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். பட் சடனாக வந்து ஒரு பிளான் வர மாதிரி இருந்தது. வந்து பார்த்தேன், எனக்கு சீரியஸ்லி சொல்கிறேன் ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா இந்த மாதிரி செட்டப்லாம் நம்ம சென்னைக்குள்ளே வந்து பண்ணோன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வளர்த்து கொடுக்கறது இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆடு ரெண்டு ஆடு அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். பட் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். நீங்களே மாஷல்லா ஒரு 25 ஆடு இருக்குமா? போய் டோட்டலாக ஒரு 20 அந்த மாதிரி இருக்கும் இங்கே ஆடு. இந்த மாதிரி பார்க்குறது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது, ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு மாஷல்லா. சரி ஓகே கைஸ், இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த அப்டேட் வந்து இன்ஷால்லா உங்களுக்கு வீக்லி இன்ஷால்லா வரும். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.